பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஒருவேளை மக்களின் போதாத காலம், 2021 நடைபெற இருக்கும் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? 1. உதயநிதி ரெட் ஜெயின் மூலம் வருடம் 10 படம் எடுப்பார். 2. திருச்சி கே.என். நேரு 200 ஆம்னி பேருந்து விடுவார். 3. திமுக காரனின் மணல் லாரிகள் வேகம் எடுக்கும். 4. பொன்முடியின் செம்மணல் லாரிகள் வரிசை கட்டும். 5. ஏற்கனவே கையெழுத்திட்டு கமிஷன் வாங்கிய மீத்தேன் ஈத்தேன் திறக்கப்படும். 6. முக்கியமாக மீண்டும் 18 மணி நேர மின்வெட்டு அமலுக்கு வரும், இதனால் தொழில்கள் முடங்கும். 7. திமுக குறுநில தலைவர்களின் பள்ளி கல்லூரியில் மாணவர்களை சேர்க்க கட்டாயப்படுத்தப்படுவர். 8. அன்பு போன்ற சினிமா பைனான்சியரால் பல தயாரிப்பாளர்கள் மிரட்டப்படுவர், கடத்தப்படுவர். 9. உதயநிதி கலாநிதி மாறன் தயாரிக்கும் படங்கள் மட்டும்தான் பெரிய தியேட்டரில் வெளியிட வேண்டும் என மிரட்டப்படுவர். 10. பொதுக்கூட்டங்களுக்கு பெருந்தொகை கேட்டு வியாபாரிகள் மிரட்டப்படுவர். 11. பிரியாணிக்காக கொலையை செய்தாலும் ஸ்டாலின் மக்களை கண்டுகொள்ள மாட்டார், முன்பு போல் மன்னிப்பு நாடகம் போட மாட்டார். 12. வாரிசு இல்லா முதியோர்கள் பட்டியலை தயாரித்து அவர்களிடம் உள்ள சொத்துக்கள் மிரட்டி பிடுங்கப்படும். 13. சென்னையில் ஆக்கிரமித்தது போக இப்போது மீதியுள்ள 25% ஏரிகள் பல காணாமல் போய் பிளாட்டுகளாக உருமாறும். 14. எதிர்க்கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்த தடை விதிக்கப்படும். 15. சமூக வலைதளத்தில் கூட விமர்சனம் பண்ண முடியாது, வீட்டுக்கு ஆட்டோ வரும். 16. முக்கியமாக நடிகர் நடிகர்களை கட்டாயப்படுத்தி வரவழைத்து பாச தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துவார்கள். மொத்தத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. நன்றி.